பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் என்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் விவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா நான் தருமபுரி மாவட்டம் திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிறது குழந்தை இல்லை வெரிக்கோஸில் இருந்தது ஆப்ரேஷன் செய்தேன் தற்பொழுது உயிரணுக்கள் டெஸ்ட்டு செய்தேன் பத்து மில்லியன் தான் இருக்குது எளிதில் கடைகளில் கிடைப்பது மொச்சை கொட்டை அது சாப்பிட்டால் உயிரணுக்கள் அதிகரிக்குமா அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு மருந்தே இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா காராமணி கொட்டை மொச்சக்கொட்டை பச்சைப்பேர் இதை வந்து ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே வாங்க வெள்ளரி விதை ஒரு ஸ்பூனு பூசணி விதை ஒரு ஸ்பூனு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு டெய்லி காலையில் ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் வெள்ளை பூசணியை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன கீத்தா அரிஞ்சு மிக்சியில் போட்டு ஊற வச்ச வெள்ளரி விதை பூசணி விதை போட்டு இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் விந்தணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதே போல் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து ஒரு ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் வரைக்கும் வந்து நல்லா உரித்து வெள்ளரி விதை பூசணி விதையை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி அந்த வதக்கிறப்ப வந்து ஒரு ஸ்பூனு இந்த வெள்ளரி விதையும் பூசணி விதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க விந்தென்கள் வந்து மிக அதிகமாக உற்பத்தி ஆகும் இல்லை மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு கிலோ சாப்பிடணும் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவிச்சு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து விந்தணுக்களை வந்து அதிகமாக வந்து பெருக்க முடியும் மொச்சக்கொட்டை வந்து மிக எளிமையாக கிடைக்கி உண்மை தான் இந்த மொச்சக்கொட்டையை ரொம்ப அற்புதமாக வந்து உயிரணுக்களை பெருக்கிறதுக்கும் ஆண்மையை பெருக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ வந்து மொச்சக்கொட்டையை டெய்லி வந்து நீங்கள் வந்து அதை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அளவில் கேஸ் அதிகமாகாத அளவுக்கு நிறைய இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து கரெக்டாக மொச்சக்கொட்டையை சமையல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் உயிரணுக்கள் நல்லா அதிகமாக உண்டாகும் சாதாரணமாக வந்து ரோட்டோரங்களை க கிராமங்களில் பார்ப்போம் ஆலம்பழம் அரசம்பழம் ஆலை விதை அரசை சாப்பிடலாம் இல்லை ஆலம்பழம் அரசம்பழம் சாப்பிட்டா கூட வந்து உயிரணுக்களை வந்து நாம் வந்து அதிகரிக்க முடியும் போல் வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காயை டெய்லி ரெண்டு வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்த முடியும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரை வந்து இனம் அந்த கீரையை நீங்கள் வந்து நிறைய கிடைச்சதுன்னா ஓரிதல் தாமரையை எடுத்து நல்லா அலசி ஆஞ்சு அரிஞ்சு அது கூட வந்து சிறுபறுப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்தலாம் இல்லை வந்து பஞ்சமுட்டி கஞ்சி சிறு பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு சரியா சிறுபருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாமே வந்து சம அளவு போட்டு அதை நீங்கள் கஞ்சியாக செஞ்சு ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிரணுக்கள் வந்து மிக மிக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் அம்மான் பச்சரிசி எம்பெருமான் பச்சரிசின்னு சொல்லுவோம் அந்த அம்மான் பச்சரிசியை வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு உயிரணுக்கள் வந்து மிக அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூட வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப உயிரணுக்களை வந்து நாம் அதிகப்படுத்தலாம் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் ஊற வச்ச கடலைப்பருப்பு இந்த மூணையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல தேன் ஊற்றி ரெகுலராக சாப்பிட்டாச்சு அப்படின்னாலும் உயிரணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உருவாகும் ஸோ உயிரணுக்கள்ன்றது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா அதற்கு உணவு தான் காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் செயலிழந்த நிலையில் இருக்கிறதுனால இட்லி தோசை சாப்பிடின்னா கண்டிப்பாக உயிரணுக்கள் ஏறாது அதனால தான் வந்து நமக்கு உயிரணுக்கள் சிகிச்சைக்கு வர்றப்ப குழந்தையின்மை கோளாறுக்கு வர்றப்போ வந்து நாம் வந்து அதிகமாக தோசையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இட்லியாவது ஒரு சில இடங்களில் ஏற்புடையது தோசையே தொடக்கூடாது ரசம் சாப்பிடக்கூடாது புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுக்க கூடாது புளிப்பு அதிகமாக இருக்கிறது உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது நேரம் கடந்து உண்பது இது எல்லாமே வந்து உயிரணுக்களை வந்து குறைச்சிடும் இல்லை உயிரணுக்களை சாகடிச்சிரும் உயிரணுக்களை அசை விடாமல் பண்ணிடும் அப்போ வந்து உணவில் தெளிவாக இருக்கணும் காலை உணவை வந்து ஃப்ரூட்ஸ் டைட்டாக எடுக்கிறது நான் வந்து கல்யாணம் ஆகாத நம்ம தம்பிகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கல்யாணம் ஆன பிறகு தான் வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மாற்றிக்க சரியா கல்யாணம் ஆகிற வரைக்கும் காலை உணவு ஃப்ரூட்ஸ் டயட்டாக எடுத்துக்கும் மதியம் வந்து நார்மல் டயட்டு என்ன சாப்பிட்றியோ அதை அப்படியே சாப்பிடு அசைவமாக இருந்தாலும் சரி இல்லை சைவமாக இருந்தாலும் சரி மதிய உணவை எதையுமே மாற்ற வேண்டாம் நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கும் இரவு உணவை கஞ்சியாக சாப்பிடு இரவு நேரம் நீ சாப்பிடக்கூடியது ஒன்று பூண்டு கஞ்சியாக இருக்கணும் இல்லை பார்லி கஞ்சியாக இருக்கணும் இல்லை பஞ்சமுட்டி கஞ்சியாக இருக்கணும் டைல்யூட்டட் ஃபுட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டாச்சு அப்படின்னா வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கலாம் நைட்டில் வந்து ஒரு சிக்கன் தந்தூரி சாப்பிட்றது கிரில்லு சிக்கன் அடிக்கிறது இல்லை வந்து மட்டன் சுக்கா அடிக்கிறது குடல்கறி சாப்பிட்றது இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உணர்ச்சி வேகத்தை அதிகப்படுத்தும் திருமணத்துக்கு முன்பு வந்து உணர்ச்சி வேகத்தை அதிகப்படுத்தும் ஒரு சில தம்பிலாம் சொல்லுவான் கோழி சாப்பிட்டாச்சுன்னா எனக்கு கீழே செங்கோல் வளையாமல் அண்ணா அப்படிம்பான் ஸோ அது உண்மை தான் ஏன்னா வந்து உணவில் அசைவ உணவில் கே சேர்க்கக்கூடிய காரசாரமான அந்த சத்துக்கள் மசாலா சாமான்லேருந்து அசைவ உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பில் இருந்து உணர்ச்சி அதிகப்படுத்தும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உயிரணுக்கள் இருக்கோ இல்லையோ உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து உணவுகளால் வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு எளிதில் கிடைக்கக்கூடிய உணவுகளை வச்சே உயிரணுக்களை பெருக்கலாம் தவறே கிடையாது மருந்துன்றது செகண்டரி தான் அது நுட்பமாக அந்த கூறுகள் என்பது இப்போ உணவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புக்கு எலும்பை போசிக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கும் ஒரே உணவில் அதே உணவு நரம்பையும் போசிக்கும் சதையை போசிக்கும் ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியை தரும் நல்ல தூக்கத்தை தரும் ஸோ ஒரு உற்சாகத்தை தரும் இதெல்லாம் உணவோடது நம்ம சொல்லக்கூடிய சில விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணணுமா அதுக்குன்னு உள்ள டார்கெட் மெடிசன் வந்து அந்த ஓரிதல் தாமரை நீர்முள்ளி விதை நெறிஞ்சி முள் கோரைக்கிழங்கு ஆல விதை அரச விதை நிலப்பணங்கிழங்கு பனங்கிழங்கு பூனைக்காளி விதை அமுக்கரா இதுக்கெல்லாம் வந்து அந்த உயிரணுக்களை மேம்படுத்தக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இந்த கண்டன்ட் இருக்கும் மருத்துவ ரீதியாக அதனால் வந்து நல்ல உணவுகள் உணவில் வந்து மாறுபாடான சில உணவுகளெல்லாம் நீக்கி சரியான உணவை சாப்பிட்டுக்கிட்டு சரியான உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சில மருந்துகளையும் சாப்பிட்றப்ப இந்த டூரேஷன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து குறையும் அவ்வளோதான் சரியா ஸோ அதனால் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய நான் சொன்ன எல்லா உணவுகளையும் நீங்கள் தாராளமாக தைரியமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து உயிரணுக்கள் வளரும் விதை பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கெலாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து டூ வீலரில் சும்மானாலும் சுற்றிக்கிட்டே இருப்பான் மணிக்கணக்காக டூ வீலரில் சுற்றுறது அந்த விதை உஷ்ணமாகிடும் எப்போ பார்த்தாலும் டிரைவிங்லேயே இருக்கிறது நிறைய இந்த லாரி டிரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து வண்டி ஓட்ட ஓட்ட விதை வந்து அப்படியே அழுகி போகிற கணக்கு வந்து தொட எடுக்கலாம் காயமாகி போய் அவனால் முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைவிங்கில் இருக்கிறவங்கெலாம் வந்து நல்லா குளிக்கணும் ஒரு நாளைக்கு காலையிலே நைட்டு அரை மணி நேரத்துக்கு குறையாமல் குளிக்கணும் ஒரே ஒரு பக்கெட்டை அது நாலு பக்கு நக்கு நக்குன்னு ஊற்றிட்டு போனோன்னா ஒன்றும் ஆகாது சரியா ஸோ அதனால் வந்துட்டு வந்து உஷ்ணம் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸோ வந்து உணவை வந்து நல்லா சரியான உணவாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு சில மருந்துகளை எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து உயிரணுக்களை வந்து நல்லா வந்து அதிகப்படுத்தலாம் உயிரணுக்கள் அதிகமா தான் குழந்தை பெறுதல் என்பது மிக மிக சாத்தியமான விஷயமா இருக்கும் ஸோ அதனால வந்து ஆண்களே உங்களுடைய உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுல மிக கவனமா இருங்க நன்றி இப்போ டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்